பாகிஸ்தானில் இருந்து பஞ்சாப் மாநிலத்திற்குள் ஊடுருவ முயன்ற 5 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் ஏதும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் எல்லை பாதுகாப்பு படையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பஞ்சாப் மாநிலம் தரன் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடிய சிலரை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர். அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்டபோது அவர்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். இதில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற அந்த 5 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து நவீன ரக துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. எல்லையில் மேலும் தீவிரவாதிகள் ஊடுருவ முயல்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் எல்லைப்பகுதியில் உள்ள கத்துவா மாவட்டத்தில் சாங்சங்கா கிராமத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை அத்துமீறி கையெறி குண்டுகளை வீசியதில் பல வீடுகள் சேதமடைந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதேபோல் கத்துவா மாவட்டத்திலும் பாகிஸ்தான் ரோந்து படையினர் அத்துமீறி துப்பாக்கி சூடு மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு எல்லை பாதுகாப்பு படையினரும் பாகிஸ்தான் ரோந்து படையினருக்கு தக்க பதிலடி கொடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.